கன்னியாகுமரியில் பெய்த தொடர்மழையால் 55 வீடுகள் இடிந்து சேதமடைந்துள்ளதாக பொதுப்பணித்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கன்னியாகுமரியில் கடந்த 4 நாட்களாக பெய்த கனமழையால் 2000 பாசன குளங்களில் 700 மேற்பட்ட குளங்கள் 90% அளவிற்கு நிரம்பியுள்ளதாகவும் 1000 குளங்கள் 75% மேல் நிரம்பியுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தோவாளை, இறச்சக்குளம், கருங்குளம், தேவக்குளம் உள்பட அனைத்து பகுதிகளிலும் பயிரிடப்பட்டிருந்த சுமார் 300 ஏக்கர் பரப்பளவிலான நெற்பயிர்கள் தண்ணீரில் மூழ்கியுள்ளதாகவும் 70 மேற்பட்ட மரங்கள் முறிந்து 10 மேற்பட்ட மின்கம்பங்கள் சாய்ந்துள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஒரு நாள் 10 தலைப்புகள், 100 செய்திகள். இன்றைய செய்திகளின் அசத்தலான ஒரு மணி நேர தொகுப்பு செய்திகள் 100 நாள்தோறும் காலை 6:10 மணிக்கு மற்றும் இரவு 9 மணிக்கு நமது நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியில் காண தவறாதீர்கள்.